السلام عليكم ورحمة الله تعالى وبركاته جنتِ كلام ومغفرتِ مقام ونورِ أجسام ودينِ إسلام اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه ربنا ظلمنا أنفسنا وَإِنْ لَمْ تَغْفِرْ لَنَا وَتَرْحَمْنَا لَنَكُونَنَّ مِنَ الْخَاسِرِينَ اللهم اهدنا فيمن هديت وعافنا فيمن توليت وبارك لنا فيما أعطيت فإنك تقضي ولا يقضى عليك اللهم إنا نسألك الهدى والتقى والنقى والعفاف والغنى اللهم إنا نسألك العفو والعافية في الدين والدنيا والآخرة إنك على كل شيء قدير ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وقنا عذاب القبر وقنا عذاب الحشر وقنا عذاب يوم القيامة إنك لا تخلف الميعاد اللهم أهدنا في أحوالنا وأقوالنا وفي عيشنا وفي ولدنا وفي حسبنا وفي نسبنا برحمتك يا حي يا قيوم برحمتك نستغيث اللهم انت السلام ومنك السلام واليك يرجع السلام تبارك تحينا بالسلام وادخلنا الجنه يا رب دار السلام صلى الله عليه واله وصحبه وسلم صلواتٌ وتسليمٌ عليه وآله وأصحابه من موسن للخليقة ورضوانه عن درة الزهراء ما بفضله ما عنت بلا بلوم دهتي صلواتٌ وتسليمٌ وأزكى تحيتي حميتك يا الله فاقبل نشيدتي على أهل بيت المصطفى خير كنيتي وسلم وسلم يا رجائي على النبي مع سلام مع العال والأصحاب أوسط العروة صلاة وسلام أزكى تحيتي صلوا على النبي خير البرية صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلي وسلم اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه اللهم صل على محمد عدد خلقه اللهم صل على محمد روى نفسه اللهم صل على محمد إذن تأرشه اللهم صل على محمد مداد كلماته سبحان الله وبيمدي عدد خلقه سبحان الله وبيمدي روى نفسه سبحان الله وبيمده إذن تأرشه سبحان الله وبيمده مداد كلماته الحمد لله الحمد لله على كل حال நஹ்மதுஹு வ நுஸ்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅது ஃபக்கத் கால் அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் வ ஃபில் ஃபுர்கானில் அஸீம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஃபத்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் பிஸ்மில்லாஹ் வ அலா மில்லத்தி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம் ரலீனா பில்லாஹி ரப்பம் வபில் இஸ்லாமி தீனா வபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியும் ரசூலா
வலஹதைனாஹும் சிராத்தன் முஸ்தகீமா. ஃபகால தஆலா இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு தஆலா நமக்கு அவனது கிருபை கடாட்சம் என்னும் கண்ணியத்தால் பரக்கத்து பொருந்திய நல்லவர்களை நம்மின் மீது சொரிய வைத்திருக்கின்றார், சொரிந்திருக்கின்றார். உடலில் பிரதானமான பாகு பாதுகாக்கக்கூடிய ஒரு முக்கிய சாரம்சமாக அல்லாஹ் நாவை வைத்திருக்கின்றார். இந்த நாவுக்கும் அபத்திற்கும் ஒரு தொடர்பு உள்ளது. நாவிலும் எலும்பில்லை, அபத்திலும் எலும்பில்லை. இந்த இரண்டு எலும்பில்லாத வஸ்துக்கள் இவ்வுலகத்தை பொறுத்தவரை எதை வேண்டாலும் செய்துவிட்டு நன்னூலை போன்று நடிக்கலாம். ஆனால் மா எல்ஃபிது மின் கவுலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீது என்று அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். மனிதன் செய்கின்ற ஒவ்வொரு துர் நற்கர்மங்கள் அனைத்துமே ஒரு டாட் புள்ளியாக இருந்தாலும் கூட அது பதிவு செய்யப்படுகின்றது. பதிவு செய்யப்பட்டதோடு மட்டுமல்லாமல் அவர்களுடைய கரங்களிலே அந்த ஓலைகள் கொடுக்கப்பட்டு அதிலே அவனுடைய அமல் நாக்கள் பதியப்பட்டிருக்கும். அந்த அமல் நாக்கள் பதியப்பட்டு இந்த மனிதனுடைய தலை விதிகளை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு பெட்டகமாக அல்லாஹ் அதை ஆக்கி வைத்திருப்பான். எனவே இவ்வுலகத்தில் வாழுகின்ற மனித சமுதாயமாகிய நாம் மூன்று விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும். ஒன்று, நாம் ஏன் பிறந்தோம், இவ்வுலகத்தில் நம்மை கொண்டு என்ன நடைபெற இருக்கின்றது, இரண்டு, நாம் பிறந்து நம்மை கொண்டு என்ன நடைபெறுகின்றது, அதே நேரத்தில் நாம் நம்மை படைத்தவனுக்கு செய்கின்ற நன்றியும் துர்ச்செயல்களும் எவ்வளவு, மூன்றாவதாக இந்த உலகத்தில் நாம் வாழுகின்ற பொழுது அல்லாஹ் ரசூலை அஞ்சி உலக மக்களுக்கு நன்மை பாவிக்கக்கூடிய விஷயங்களில் அதிகமாக நாம் சிரத்தை கவனம் எடுத்துக் கொள்கின்றோமா, அல்லது இழிவுபடுத்துவதற்குண்டான வாழ்க்கைகளில் அவர்களுக்கு தவறான நெறிமுறைகளை நாம் காண்பித்து தருகின்றோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இந்த மூன்று அம்சங்களை ஒரு மனிதன் அலசி ஆய்வு செய்வானேயானால் அவனுக்குள் ஒரு ஞானத்தை அல்லாஹ் கொடுப்பான். மனிதனால் எந்த நிலையும் செய்ய முடியாது. வமா தஷாஊன இல்லா ஐயஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியை தவிர எதுவும் நடக்காது. ஆனால் அதே நேரத்தில் அல்லாஹ் நாடுவது மனித இனத்தை கொண்டுதான் அல்லாஹ் நாடுவான். சில பேர் சொல்லுவாங்க, அல்லாஹ் இருக்கான், அல்லாஹ் பார்த்துக்கிடுவான், அல்லாஹ் நமக்கு ரிஸ்க்கு தர்றான். அதெல்லாம் உண்மைதான். ஆனால் அது காரண அஸ்பாப் உடைய உலகத்தில் அல்லாஹ் நேரடியாக தரமாட்டான். ஒரு மனிதனை கொண்டுதான் ஒரு மனிதனுடைய உதவிகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். இது அஸ்பாப், யா முசப்பிபல் அஸ்பாப், காரண உலகத்திற்கு கர்த்தாவே என்று சொல்லக்கூடிய அந்த கருத்தா இந்த காரண உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதனுக்கு உடலுக்கு என்ன தேவை, உயிர் வாழ என்ன தேவை, அவனுடைய உடல்
செயல்படுவதற்கு என்ன என்ன தேவை என்பதை அறிந்து அது அதை அவன் நேரடியாக கொடுப்பான். அது எவனுடைய நிலையும் தேவையில்லை. ஆனால் இவ்வுலகத்தில் வாழ்கின்ற மண்ணுக்கு மேல் எது எது நமக்கு உலக வாழ்க்கைக்கு காரண சாதனங்களாக அமைந்திருக்கின்றதோ அதுவெல்லாம் மண்ணுக்குள் செல்லுகின்ற வரை மனிதர்களை கொண்டுதான் நடக்கும். உதாரணமாக ஒரு மனிதன் ஏழ்மையானவனாக இருக்கின்றான், அவனுக்கு வசதி இல்லை, அல்லாஹ் தருவான் என்று இவன் உட்கார்ந்து கொண்டிருந்தால் எத்தனை ஆண்டு காலங்கள் அமர்ந்தாலும் இவனுடைய நசீபில் விதிக்கப்பட்டதை தவிர எதுவும் கிடைக்காது. அது மனிதர்களை கொண்டுதான் நடக்கும். அல்லாமா ராஜி என்று சொல்லக்கூடிய ஒரு இடைநேசர் சிறு பிராயத்தில் இருக்கின்ற பொழுது தன்னுடைய ஷேகிடத்தில் சென்று சில கல்வி ஞானங்களை கற்றுக்கொள்வது அவர்களுக்கு வளமையாக இருந்தது. ஒரு நாள் திடீரென்று அவர்களுக்குள் ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. அல்லாஹுவின் மீது தவக்கல் துவையுங்கள், வமைய தவக்கல் அலல்லாஹ், அல்லாஹுவின் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்தால் ஃபஹுவ ஹஸ்புஹு, அல்லாஹு போதுமானவன் என்ற ஆயத்தை சொல்லி கொண்டிருந்தான். அப்போ இந்த மாணவருக்கு உள்ளத்தில் ஏற்பட்டது, அல்லாஹ் நேரடியாக தருகின்றான், அல்லாஹ் நேரடியாக நமக்கு உதவுகின்றான், அல்லாஹ் நேரடியாக நம்மை கண்காணிக்கின்றான். அதனால் இன்று முதல் நம்முடைய ஆயுட்காலங்கள் முழுவதும் அல்லாஹ்விடத்தில் கேட்டு நேரடியாக பெறுவதை தவிர எதுவும் வேணாம் என்று எல்லாம் ஒதுக்கிவிட்டாங்க. குளிக்கிறதில்லை, சாப்பிட்றதில்லை, மோல்றதில்லை, பேல்றதில்லை, எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு சுருக்கமாக மஜ்னூனை போன்று ஆனாங்க. தன்னைத்தான் பழித்து கொண்டார்கள். தன்னைத்தான் பழிப்பதற்கு இஸ்லாம் அல்ல, இஸ்லாத்தில் தன்னை பரிசுத்தப்படுத்தி வாழ்வதற்குத்தான் இந்த உலகம். மண் என்பது காரண அசுபாப், ஒரு காரண சாதனம். இந்த காரண சாதனத்தை மதிக்காத மனிதன் மிடிமை பிடித்தவனாக மாற்றப்படுகின்றான், ஷைத்தானுடைய உரு. அதாவது அல்லாஹ் குர்ஆனில் வேறொரு ஆயத்தை சொல்லும்போது, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹரூன், பரிசுத்தவான்கள் தான் அல்லாஹ் ரசூலுடைய கலாமை தொட வேண்டும், அதன் அமைப்புகளிலே செயல்பட வேண்டும். பரிசுத்தம் என்கின்ற பொழுது உடல் சுத்தம், உடை சுத்தம், இருப்பிடம் சுத்தம், வாழ்க்கை சுத்தம், பேச்சு சுத்தம், நடைமுறையின் நமூனாக்கள் சுத்தம், இதிலே ஒன்று குறைந்தாலும் ஈமானின் தகுதி அவனை விட்டும் இழக்கப்பட்டுவிடும். காரணம், மிக பிரமாணமான வண்டி செல்கின்ற பொழுது ஒரு சிறிய கார்பட்டில் அடைப்பு வந்தால் அது வெக்கி வெக்கி எப்படி அந்த வண்டியை இழுத்து செல்ல தகுதி இல்லாததாக மாறிவிடுகின்றதோ, இவனுக்கு ஏற்படுகின்ற சந்தேகங்களும் குற்றங்களும் குருட்டுத்தனமான ஷைத்தானியத்தும் இவனை தடம் புரளச் செய்து குண்டு குப்புற தள்ளிடும். அப்போ இவங்க ஒரு வனாந்திரத்தில் போய் உட்காந்துட்டாங்க. உட்காந்துட்டா ஒரு நாளாச்சு, ரெண்டு நாளாச்சு, மூணு நாளாச்சு, நாலு நாளாச்சு, அஞ்சு நாளாச்சு. அல்லாஹ் ஒரு மனிதனை மூன்று நாளைக்கு மேல் அதிகப்படியாக சோதிக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய சோதனை மனிதனுக்கு மூணு நாள். அதில் நாம் தப்பு செஞ்சால் தௌபா செஞ்சுக்கணும், இல்லை விவாதங்கள் பிடிவாதங்கள் பண்ணுனா நாம் திருந்திக்கணும். இவங்க ஒரே பிடிவாதமாக, நான் பச்சை தண்ணீர் ஒரு மிடல் கூட வாயில் போட மாட்டேன், ஒரு சொட்டு கூட என்று படுத்துட்டார் மயக்கத்தில். அந்த காணகத்தின் வழியாக ஒரு வியாபார கூட்டங்கள் போய்கொண்டிருக்கின்றது. போய்கொண்டிருக்கும்போது மலை காற்று வேகமாக அடிக்க ஆரம்பித்து இவர்களுக்கு ஒதுங்க இடமில்லை. ஒரு வெகு தூரத்தில் ஒரு மலை தெரிகின்றது, அதனுடைய அடிவாரத்தில் போய் நாம் தங்கிக் கொள்ளலாம் என்று இந்த வந்த வியாபாரிகளின் கூட்டங்கள் அங்கே செல்கின்றது. அங்கு போனால் ஒரு மனிதர் செத்தவரை போன்று கிடக்கின்றார். தட்டி தட்டி எழுப்பினாலும் எழுந்திருக்க முடியவில்லை. உடனே அதில் ஒரு மருத்துவர் அவருடைய கையை பிடித்துவிட்டு மயக்கத்தால் படுத்திருக்கின்றார், நம்மிடத்தில் ஏதாவது உணவு இருந்தால் சமயங்கள் இவருக்கு கொடுப்போம் என்று
அன்றைய காலத்தில் ஹரிரா என்று சொல்வார்கள். கோதுமை, நெய், இன்னும் சில வஸ்துக்களை போட்டு ஒரு கஞ்சி காய்ச்சுவாங்க. இன்றும் அது அரபு நாடுகளில் இருக்கின்றது. அந்த கஞ்சியை காய்ச்ச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ரவ கஞ்சி காய்ச்சின மாதிரி இனிப்பாக காய்ச்சிட்டு ஆற வச்சு அந்த மனிதர் மயக்கமுற்றவருடைய வாயிலை ஊற்றுறாங்க. ஆனால் அவர் வாயை இருக்க மூடிக்கொண்டு பல்லை திறக்கவில்லை. ஒரு கால் பசியினால் பல் கட்டி விட்டது என்று ஒரு சின்ன கபிக்கரை வாய்க்குள் விட்டு அந்த பல்லை திறக்கின்றார்கள். அப்பவும் அவர் திறக்க விட முடியல. எப்படியோ முயற்சித்து அதை திறந்து விட்டார்கள் வாயை. வாயிலே அந்த பாயாசத்தை ஊத்த இவர் எழுந்திரித்து தூ என்று துப்பிவிட்டார். இவ்வளோ கஷ்டப்பட்டு மலையிலையும் இருட்டிலையும் நாம் செஞ்சு கொடுக்குறோம் துப்பிட்டார் என்ற கோபத்தில் அந்த மருத்துவர் கேட்டார், உனக்கு என்ன நிகழ்ந்தது, நீ மஜ்னூன் பைத்தியக்காரனா என்று கேட்டார். இல்லை இல்லை, நான் அல்லாஹ்வுடைய முஹிப்பின், என்னுடைய உஸ்தாத் அல்லாஹ் மீன் மீது தவக்கலுக்கு வச்சா எல்லாம் அல்லாஹ் தர்றான்னு சொல்லிட்டாங்க, நான் அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்து உட்கார்ந்துருக்கேன்டார். அட நிர்முடா, இவ்வுலகத்தை பொறுத்தவரை அல்லாஹ் நேரடியாக தரமாட்டான், மனிதன் மூலமாகத்தான் தருவான். அதிலே குறிப்பாக அல்லாஹ் யாரை பிரியப்படுகின்றானோ அவனின் மீது அதிகப்படியான குழப்பங்கள் வரும். மக்கள் ஏசுவார்கள், கூட இருப்பவர்கள் எள்ளி நகையாடுவார்கள். நாம் செல்கின்ற இடங்களிலே நம்மை ஒரு விதமான ஒரு குற்றக்கண்ணோடு பார்ப்பார்கள். இது உலக அடையாளங்களில் கேவலமாக தெரிந்தாலும் அல்லாஹ் ரசூல் நாதாக்களை பொறுத்தவரை இவனை அல்லாஹ் உயர்த்துறான் ஈமான்ல என்று அர்த்தம். அதை தாங்கிக் கொள்ளாத நன்னூல் நன்னூலிகள் தன்னை என்னமோ உயர்ந்தவர்களாக நினைத்து வாழக்கூடிய ஒரு காலகட்டங்களில் தன்னை பழிக்குகின்ற நிலைதான் அல்லாஹுடைய நல்லருளையெல்லாம் நிந்திக்குகின்ற ஒரு காலகட்டம். அப்படி நிந்திக்குகின்ற பொழுது அவர்கள் வாயில் வரக்கூடிய ஒன்று, எனக்கு உலகத்தில் வாழ பிடிக்கலை, யார் மூஞ்சிலையும் முழிக்க மாட்டேன், யாரையுமே எனக்கு வேணாம், ஒன்று செத்துடலான் இருக்கேன் அல்லது எங்கிட்டாவது போயிடலான் இருக்கேன் என்ற ஒரு மன இழுக்கு இருக்கத்தன்மை கொண்டு வருவாங்க. அதில் துவைக்க மாட்டான், குளிக்க மாட்டான், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், அதுக்கப்புறம் நல்லா தூங்க மாட்டான். இப்போது மனிதனுக்கு உண்ணுவதும் பேணுவதும் குளிப்பதும் உடை உடுத்துவதும் அவன் உலக காரண சாதகங்களை புலங்குவதும் இவனுக்கு கட்டாய கடமையாக எல்லாம் வச்சுருக்கான் உலகத்தில். இது இல்லையே இவன் வாழ முடியாது. ஒரு ஆடையை போட்டு எத்தனை வருஷம் வாழ்வான் இவன், எத்தனை நாள் சாப்பிடாமல் இருப்பான், எத்தனை நாள் மோலாமல் பேணாமல் இருப்பான், எத்தனை நாள் நீர் குடிக்காமல் இருப்பான். இதெல்லாம் இந்த உலகத்திற்கு ஒரு காரணங்கள். இதை உண்ட பிறகுதான் அதன் மூலமாக அல்லாஹ் தருகின்ற அருள் வேற. அப்போ சாதாரண மனிதன் நம்மை இழிவுபடுத்தி விட்டான் என்று நினைக்கின்ற பொழுது மேலான கூட்டத்தில் நாளே கயாம நாளையிலே அல்லாஹ் இழிவுபடுத்தினால் அங்கே கடும் கேள்வி கேட்கப்பட்ட நம்மை நரகத்திலே கடத்தாட்டி தள்ளினால் இன்றைக்கு பேசப்படுகின்ற உதாரசீன நிலைகள் எல்லாம் என்ன ஆகும் என்பதை நாம் இன்றைக்கு கணித்து சிந்தித்து பார்க்கணும். உலகத்தில் வேண்டாம், நாலு பேர்த்துக்கு முன்னால் மதிக்கிற மாதிரி பேசிடலாம். மரணித்ததற்கு பிறகு முதல்ல அவனுக்கு எல்லா கேள்வியும் கேட்டுட்டு அல்லாஹ் கேட்கக்கூடிய அடுத்த கேள்வி, உன்னை உலகத்தில் வாழ்வதற்காக படைத்து வைத்து ஒன்றுக்கு ஒன்று கீழ்படியும்படியான நிலையை உலகத்தில் வச்சனே, நீ ஏன் அவர்களின் நிலைகளை ஏற்று வாழ மறுத்தாய் என்று கேட்பான்லாம். அதற்கு எவிடேஷன் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், யுஸ்அலு அன் தன்பிஹி இன்ஸுன் கபலஹும் வலா ஜான். மனு ஜின்கள் செய்த சிறிய பெரிய விஷயங்கள் எதுவானாலும் முன்னோக்கப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் அவனிடத்தில் கேள்வி கேட்கப்படாமல் விடப்பட மாட்டாதுன்ட்டான்லாம். என்னடா குர்ஆன் நம்ம நம்புகிறோம், என்ன நாம நம்புகிறோம் நன்னூலியே, இஸ்லாம் என்றால் என்ன? அல் இஸ்லாம் இன்கியாதுல் அவாமிரிஹி வஜித்தினா பின் நவாகி, ஏவலை எடுத்து விளக்கலை விடுவது அல்லவா இஸ்லாம்.
இந்த இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கையை விளங்க முடியாமல் தான் தோன்றி மடச்சிறுக்கிகளாக மடையர்களாக நாம் நம்மை நினைத்து கொண்டு மிகப்பெரிய நல்லூன்களை போன்று நாம் நினைத்து கொண்டிருந்தால் குண்டி நரம்ப உருகிடுவான்ல. ஒரு மனிதனுடைய உடம்பில் ராகத்தையும் அல்லாஹ் தர்றான், நோயையும் அல்லாஹ் தர்றான், ஷிஃபாவையும் அல்லாஹ் தர்றான். ஆனால் ஒரு நோய் நிரந்தரமாக உடம்புல இருக்குன்னு சொன்னால் அந்த நோய்க்கு காரணமானவன் உலக காரணம் அல்ல, அல்லாஹ் தான். முசப்பி உலகத்தில் நடத்தக்கூடிய அத்தனைக்கும் காரணம் அல்லாஹ். நம்முடைய குற்றங்கள் மன்னிக்கப்பட இருக்கலாம், அல்லது நாம் தவறு செய்யாமல் வாழாமல் இருப்பதற்காக இருக்கலாம், அல்லது நம்மை உயர்த்தி நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய புனிதமான அந்த உடலை 12,000 புழுக்கள் அரித்ததை விட ஒரு நிலை இந்த சமுதாய மக்களுக்கு இல்லை. அப்ப என்ன வெறுப்பு? வெறுத்தான் அப்படின்றாக்க உலக வாழ்க்கையை அல்லாஹ் ரசூல மறுத்த மாதிரி. ஏண்டா 60 காலங்கள் வாழ படைச்சிருக்கான்ல, குறைஞ்சது இந்த 60 கால வாழ்க்கையில் நாம் தாந்தோன்றியாக நம்மை நிந்தித்து இழிப்பழி சொல்லாக நம்மை நாமே ஆக்கி வாழுகின்ற பொழுது அங்கு தண்டனையை தவிர இங்கும் அங்கும் வேறு ஒன்றும் கிடைப்பதற்கு வழி இல்லை. உலகத்தில் பல பேர் எதிரி இருக்கலாம், அது எல்லா ரசூலுல்லாவுக்கு கூட இருந்துச்சு. வாள் எடுத்து வெட்ட போனாங்க, வெட்ட போனவர்களோடு ரசூலுல்லா உட்கார்ந்து அமர்ந்து பேசினார்கள். நம்ம குறைஞ்சபட்சம் அவங்களோடு உறவாட பிடிக்கல என்றாலும் நாம் ஒதுங்கி வாழணுமா இல்லையா? ஏன்னா செத்துடுவேன், நான் அதை போட்டுருவேன், தூக்க போட்டுருவேன், நான் இதை செஞ்சிருவேன், மூக்கில் கறிக்கட்டை கம்பியை தூக்கி மாட்டிக்கிடுவேன்டாக்க, ஓ அதை விட படு. ஆக தக்தீர் விதிவசத்தை நம்பணும். லைன் யுசீபனா இல்லாமா கத்தபல்லாஹு மௌலானா. ஒரு மனிதனுடைய விதி தலையெழுத்து என்ன எல்லாம் எழுதியிருக்கானா அது நடக்கும். போ அப்படித்தான், போ அப்படித்தான் அடுத்த மனிதர்கள் சொல்வதை கேட்காமல் உதாரசீனப்படுத்தினால் இவன் ஷைத்தானின் வலைகளில் அவன் தூண்டியில் சிக்குண்டு விட்டான் என்பதுதான் அர்த்தம். அப்போ இத்தனை நபிமார்கள் வந்தாங்க, ஏன் ஒரு நபியே போதுமே? அப்போ அல்லாஹ் 124,000 நபிமார்கள், சஹாபாக்கள், வலிமார்கள், லன்னார்கள், நான் கல்விமான்கள், உலமாக்கள், அறிஞர்கள் எத்தனை பேர் தான் அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கான் கியாம நாள் வரைக்கும். அப்போ நாம் அதில் தெளிவு பெறல, இன்னும் மடத்தனமான வாழ்க்கையில் விவாதம் பண்ணி கொண்டு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போமேயானால் நமக்கு கிடைக்குகின்ற தண்டனை இம்மை சக்கராத் மரணம் கபுர் அதனுள் மகிஷர் தாங்க முடியாது. இதுக்கு பிறகு அங்கே தான் பெருசாக ஆரம்பிக்கும். ஒரு மனிதனுக்கு ஒரு சங்கடம் வருகின்ற பொழுது தௌபாவை அதிகமாக ஓதணும். அஸ்தஃபிருல்லாஹ் அஸ்தஃபிருல்லாஹுல் அலியுல் அஸீம் அல்லதீ லா இலாஹா இல்லல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் வஅதுபு இலைஹி அஸ்தஃபிருல்லாஹுல் அலியுல் அஸீம் அஸ்தஃபிருல்லாஹ் மிம்மா ஸிவல்லாஹ் வகுல்லு ஷைஇன் யகூலு அல்லாஹ் ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வஇல்லம் தஃஃபிர் லனா வதர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாஸிரீன் லா இலாஹ இல்லா அன்த ஸுப்ஹானக இன்னி குன்து மினல் லாலிமீன் அல்லாஹும்ம ரப்பி யஸ்ஸிர் வலா துஸ்ஸிர் வதம்மிம் பில் கைர். அதிகமாக நாம் ஓதணும் தௌபா. ஒன்றும் தெரியாதவங்க அஸ்தஃபிருல்லாஹ் அஸ்தஃபிருல்லாஹ் அலியுல் அலீம் அஸ்தஃபிருல்லாஹ் அஸ்தஃபிருல்லாஹ் அலியுல் அலீம் அஸ்தஃபிருல்லாஹ் அஸ்தஃபிருல்லாஹ் அலியுல் அலீம். தமிழில் அதுவும் தெரியாதவங்க எல்லாம் என்னை பாவத்தை மன்னி, நான் தெரிஞ்ச தெரியாமல் உனக்கும் ரசூலுக்கும் மாறு புரிஞ்சிட்டேன், மாறு புரியாத கூட்டத்தில் என்னை வாழவை ஹிதாயத்தை கொடுவிடு, அதிக பச்சாதாபட்டு பட்டு கேட்கப்போது அல்லாஹ் அர்ஹம ராஹிமீன இரஹம்னா நம்மின் மீது 70 மில்லியன் கோடி தாயை விட கிருபை கொண்டவன் அல்லாஹ். ஏன் நாம் கேட்க முடியல? பைத்தியக்காரனை போன்று பைத்தியக்காரியை போன்று நாம் நடித்து வாழ்ந்து கொண்டு நமக்குள் ஒரு இறுக்கத்தை ஏற்படுத்தி கொள்வோமே ஆனால் இது ஷைத்தானின் பாதை என்று தெரியாதா? நல்லோர்களின் மேனிகளில் நறுமணத்தை தவிர வேறு எதுவும் இருக்காது. தீயோர்கள் ஷைத்தானின் வலையில் சிக்குண்டவர்கள் மீது துர்நாற்றத்தை தவிர எதுவும் இருக்காது. ஆண் பெண்களுக்கு
ஏன் இதை விளங்க முடியல? அப்போ கல்விமான்களுடைய பேச்சை கேட்கலை. முரடர்களாக வாழ்ந்த ஐயாமுல் ஜாகிலியத்தில் மாணவியின் வருகையின் போது அவர்களை எத்தனை லட்சம் பின்பற்றினார்கள்? 124,000 பேர். இன்னைக்கு பல மில்லியன் கோடி. காரணம் என்ன? அந்த மாணவியின் வெற்றியே மகத்துவத்தின் வெற்றி. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நிலை சரியாவதற்கு மனித உடம்பில் நாவு. இந்த நாவை மாத்திரம் நாம் பாதுகாத்து யாரின் மீது நாம் பணி போற்றக்கூடாது. நமக்கு எதிரியா பிடிக்கலையா, திருப்பி நாம் பழகி பார்க்கணும். எதிரி இவன் அல்லாஹ் ரசூலுடைய பயம் இல்லை, தொழுகை இல்லை, இபாதத் இல்லை, நம்ம உலகத்தில் இழுத்து நாசமாக்கிடுவான் அப்படின்னு நினச்சா அவன்கிட்ட நாம் ஒதுங்கிக்கலாம். நல்லோர்களை விட்டு ஒதுங்கும்போது நாளைக்கு அல்லாஹ் கேட்பான், இவரின் மூலமாக உனக்கு கல்வி வந்ததே, ஏன் அவரை விட்டு பிரிந்தா என்கின்ற பொழுது நாம் எக்காரணத்தையும், அங்கே காரண உலகம் அல்ல கர்த்தாவின் உலகத்தில் எதையும் பதில் சொல்ல முடியாது. அதனால தான் இங்கே என் உயிர் தாகா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கின்ற பொழுது, இப்னு அப்பாஸ், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது, மன் கல்லமல் கைல, கோபம் ரோஷம், வெறு ரோஷம், வெறும் கோபம் வருகின்ற பொழுது, வஹுவ யக்திரு அலா அன் யமீலிஹி, அதை அடக்கிக் கொள்வதற்கு அவன் முயற்சிக்கணும். காரணம் அதை செய்யணும், நான் இதை செய்கிறேன், நான் பாரு அவளை போய் வாழ விடுவனா, இவனை வாழ விடுவனா, அது நாம் நினைக்கவே கூடாது. அது மனித இனத்திற்கு மரபு. அல்லாஹ் நல்லவர்களையும் வாழ வச்சிருக்கான், தீயோர்களையும் உலகத்தில் வாழ வச்சிருக்கான். இவ்வுலகம் தீயோருக்கு, நல்லோருக்கு அவ்வுலகம். நாம் நல்லவராக அவ்வுலகத்தை அடைவதானால் நமக்கு ஏற்படுகின்ற வெறு ரோஷம் கோபத்தை நாம் அடக்கணும். அப்படி அடக்கினால் மில் அல்லாஹு யௌமல் கியாமத்தி கல்பஹு, அல்லாஹ் அப்பேற்பட்ட மனிதனுடைய கல்வில் ரஹ்மத்தன், அவனுடைய பொருத்தத்தையும் மாணவியின் ஷெஃபாத்தையும் கிஃப்டாக வழங்குறாங்கள. தெரிஞ்சுக்குங்க, நன்னுளிய நன்னுலனுங்க. நாம் ஏன் இதை புரிஞ்சு வாழ முடியலை அப்படின்னு சொன்னால், மண்ட கர்வம், கர்வத்தால் அழியும் கயவர்களை விட கண்ணியமாக வாழ்பவர்கள் மேல் என்பதை மறந்த காரணம்தான். எனவே மூன்று விஷயங்கள் பழிக்கப்பட்டவை, மூன்று விஷயங்கள் புகழப்பட்டவை. அதிலே பழிக்கப்பட்டவைகளில் முதலில் மூன்று, அல் அஜ்லத்து மதுமூமத்தின், எதிலேயும் தீவிரமாக இறங்கி அந்த தீவிரத்தில் முடிவெடுப்பது. நான் இதை செய்ய மாட்டேன், நான் அதை செய்ய மாட்டேன், நான் இதை செய்ய மாட்டேன், நான் இப்படித்தான் இருப்பேன், திடீர்னு போயிடுறது. அது மறுமையை பொறுத்தவரை இழிவான நிலையாகும். அதனால் அன்னதாமா, கைசேதம்தான் ஏற்படும். அவசரத்திற்கு முடிவு, அவசர முடிவுக்கு கைசேதம் என்ன? கவலையை ஏற்படுத்தும். அவருடைய மனநிலை நிம்மதி இருக்காது. இரண்டாவதாக வல் மலாமத்து இந்த நாஸ், மக்கள் அவனை ஒரு காலமும் மதிக்க மாட்டார்கள். அந்த கோபக்காரனை, காரணமின்றி கோபப்படுபவனை. இப்போ ஒரு சின்ன விஷயம் குடும்பத்தில் நடந்து போச்சு, நம்ம குடும்பம் தானே, நம்ம வீடு அப்படின்னு சொல்லி அல்லாண்டு அதை விட்டு நாம் ஒதுங்கிட்டோம்டா, அல்லாஹ் நம்மளை உயர்த்துவான். எழுத்து எழுத்து நின்ற முடி சொன்னால் அல்லாஹ் நம்மளை கொண்டு தாழ்த்திடுவான். எலிச்சொல் பழிச்சொல். மூன்றாவதாக அல் உகுபத்து இந்த அல்லாஹி, அல்லாவிடத்தில் மிகப்பெரிய தண்டனையும் கிடைக்கும். அவசரத்தில் கிடைக்கக்கூடிய நிலை மூணு. ஒன்றாவது, இவ்வுலகம் நம்மை இழிவுபடுத்தும். இரண்டாவது, மக்கள் நம்மை காரி துப்புவார்கள். மூன்றாவது, அல்லாஹ்வுடைய தண்டனை கபரிலும் மகசரிலும் வாழ்விலும் மரணத்திலும் கொடூரமாக இருக்கும். புகழப்படக்கூடிய மூன்று, பொறுமை.
பொறுமை மூன்று விஷயங்களாகும். அதிலே ஒரு மனிதன் பொறுமையாக இருப்பானே ஆனால் அவனுடைய அந்த மனிதனை மக்கள் நல்லோர்கள் என்று புகழ்வார்கள், அல்லாவிடத்தே சவாபு கிடைக்கும். மறுமையிலே இவர்களுக்கு சிறந்த சாராம்சங்கள் வழங்கப்படும். இப்போ பொறுமைக்கு அல்லாஹ் எவ்வளோ பெரிய ஒரு கூலியை தர்றான். ஒருத்தன் ஒன்று சொல்லிட்டான், சரி தொலைஞ்சிட்டு போகிறான் போ அல்லாஹ் இருக்கான் அப்படின்னு நம்ம விட்டுருணும். அப்படி விட முடியலேண்டா தான் ஹிஞ்சிருக குட்டி போட்டு குர்ரு குர்ரு குர்ருண்டு உறிஞ்சிக்கிட்டு போவோம், பார்த்துருப்போம். அந்த மாதிரி வாழ்க்கையாக போயிடும். எப்போ பார்த்தாலும் கோபம் கோபம் கோபம். சில அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள், அஸ்ஸுஹுது தன்னை பரிசுத்தப்படுத்தி வாழ்வது ஃபி துன்யா ஹம்சத் அஷியான், அஞ்சு வஸ்துக்களை கொண்டு. அதிலே ஒன்று அஸ்ஸக்கத்து பில்லாஹி ஃபீமா வாய்தஹு மின துன்யா வல்லாஹிரா, அல்லாஹ் இம்மை மறுமையில் என்ன வாக்குறுதி கொடுத்தானோ அதை பெற்றுக்கொள்வதற்கு தான் கஷ்டப்பட்டு நேர்மையாக வாழ்வது. இரண்டாவது படைப்பினங்களை புகழாமல் அல்லாஹ்வை புகழ்வது. மூன்றாவது பரிசுத்த அமலிலே பரிசுத்தம், வாயிலே பரிசுத்தம், வாழ்க்கையிலே நீதி நேர்மை. நாலாவது தஜாவது அன் துல்மதி, அநியாயம் இருள் குபாரத்தை விட்டும் நாம் நீங்கிக் கொள்ள வேண்டும். ஐந்தாவது கோபம் என்பதை நாம் படக்கூடாது, அப்படி கோபம் என்பது ஷைத்தானின் வலைகளில் மிகப்பெரிய சூழ்ச்சியாக அமைந்திருக்கின்றது. என் உயிருக்கும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்ற பொழுது, யுனாதா யௌமல் கியாமத்தி, கியாமத் நாள் என்று ஒரு கூட்டத்தை, ஐ நல்லதீன காணத்து உஜூரகும் அலல்லாஹ், அல்லாவிடத்தில் கூலி பெறுவதற்காக உலகத்தில் நீங்கள் பொறுமையோடு வாழ்ந்தீர்களே, எங்கே? ஃபயகூமு ஆஃபூன அனின் நாஸ், இவர்கள் எழுந்திருத்தி நிற்பார்கள், அல்லாஹ் அவர்களை கூப்பிடுவான். வேதுகுலுல் ஜன்னத்தை, சுவனத்தில் நுழைய வைத்து அவர்களுக்கு கண்ணியம் செய்யப்படும். ஆக நமக்கு இவ்வுலகத்தை பொறுத்தவரை பொறுமை, தாழ்வு, விட்டு கொடுக்கும் தன்மை, இந்த மூன்று நற்குணங்களை நாம் நமக்குள் ஆக்கி கொள்ள வேண்டும், அதை வளர்த்து கொள்ள வேண்டும். ஏண்டா இன்ன நஃப்ஸல அம்மாரத்தம் பிஸ்ஸு, ஷெய்த்தானுடைய நிலை இருக்க நம்மை சூழ்ச்சியின் பக்கம் இழுத்துச் செல்லக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்லவர்கள் நல்லவர்களோடு இணைந்து நல்லவர்களாக வாழ்வது மரண காலங்கள் வரை முடியாத ஒன்று. ஷெய்த்தான் எப்படியாவது நம்மை வழி தவற வேண்டும் என்று ஆக்கிவிடுவான். எனவே அந்த ஷெய்த்தானின் வலையில் நாம் சிக்குலாமல், அந்த வழிமுறையில் நாம் தவறு செய்ய முயனையாமல், நீதி நேர்மையாளர்களாக வாழ நாம் முயற்சிக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய பாவங்களை மன்னித்து நீதி நேர்மையாளர்களாக வாழ வைப்பானாக. யா அல்லாஹ், எங்களுடைய ஹிதாயத்தில் நீ பரக்கத்து செய்வாயாக. எங்களுடைய தாய் தந்தையர், மனைவி, மக்கள், பிள்ளை குற்றி, உட்டார் உறவினர் அனைவருடைய பாவங்களையும் நீ மன்னிப்பாயாக. அர்ஹமுர் ராஹிமீனே, எங்களுடைய இயல்பு பாவத்தை தூண்டக்கூடியதாக இருக்குது, அதனால் மன்னித்து ஹிதாயத்தின் அளவில் எங்களை நிரந்தரமாக நித்திய ஜீவனாக எங்களை வாழ வைத்து, நல்லோர்கள் கூட்டத்தில் பொறுமையாளர்களாக, வெற்றியாளர்களாக, மாணவியின் சுன்னத் வழிமுறையை பின்பற்றி நீதி நெறியோடு வாழக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பாயாக. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. வத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஅதுனி மினல் முஸ்லிமீன்.